அபுதர்தர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் திருவுலமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுமஸ் அல்லா சைதுனா அஹமதின் நபியிலும் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய மூன்றாவது கட்டத்தை இப்பொழுது நாம் நோக்குவோம் இது நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி கட்டமாகும் இஸ்லாமிய அழைப்பு பணி ஏறக்குறைய இருபது ஆண்டு காலமாக சந்தித்த சிரமங்கள் இன்னல்கள் துன்பங்கள் மோதல்கள் போர்கள் ஆகிய அனைத்திற்கு பின் ஏற்பட்ட அழகிய பின் விளைவுகள் தான் இந்த காலகட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும் இந்த மக்கா வெற்றிக்கு பின்பு அரபுலகமே முற்றிலும் மாற்றம் கண்டது அரேபிய தீபகற்பத்தின் கற்பத்தின் எதிர்காலமே தெளிவான வெளிச்சத்தை நோக்கி வெற்றி நடைபோட்டது மக்கா வெற்றிக்கு முன்பு மக்கா வெற்றிக்கு பின்பு என்று மக்காவினுடைய வெற்றி ஒரு வரலாற்று அடித்தளமாக மாறியிருக்கிறது தான் அரபு மக்களுக்கு மார்க்க வழிகாட்டிகளாக விளங்கினர் சிலைகளை புறந்தளிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அரேபிய தீபகற்பத்தில் சிலை வணக்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒளிந்தது என்பதற்கு மாபெரும் சான்றாகும் இந்த காலகட்டத்தை நாம் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று தியாகங்களும் போர்களும் இரண்டு பல குடும்பத்தினர் கிளையினர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைதல் இந்த இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததாக இருந்தாலும் இவற்றை வேறுபடுத்தி காட்ட முதன் முதலாக போர்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம் ஏனெனில் இதற்கு முன்னால் போரைப் பற்றியே நாம் அதிகம் அலசி இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து போர்களைப் பற்றி பேசுவதே பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஹுனையின் யுத்தம் மக்கா வெற்றி அரபிகள் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சியாகும் இதனை கண்ணூற்று அக்கம் பக்கத்தில் உள்ளோர் திடுக்கிட்டார்கள் அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாததால் பெரும்பாலான மக்கள் பணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் எனினும் கர்ப்பமும் வம்பும் முரட்டு குணமும் கொண்ட சமூகத்தவர்கள் அடிபணிய மறுத்தனர் இவர்களில் ஹவாஸின் மற்றும் ஷக்கீஃப் கோத்திரத்தினர் முன்னிலை வகித்தனர் இவர்களுடன் கைஸ் ஐலான் கோத்திரத்தைச் சேர்ந்த நசிர் மற்றும் யூசம் சாது இபுனு பக்கர் ஆகிய குடும்பத்தினரும் ஹிலால் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் சேர்ந்து கொண்டனர் முஸ்லிம்களின் வெற்றியை ஏற்பது இந்த கோஷ்டிகளுக்கு மான பிரச்சனையாகவும் கண்ணிய குறைவாகவும் செயல்படவே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாலிக் இப்னு மாளிகை என்பவன் தலைமையில் ஒன்று சேர்ந்தனர் முஸ்லிம்களிடம் சண்டையிடுவதற்கு படை வீரர்களை மாலிகை ஒன்று திரட்டினார் அவன் படை வீரர்கள் அனைவரும் பொருட்கள் செல்வங்கள் மனைவி மக்கள் அனைத்துடனும் போர்க்களத்திற்கு வந்து வீர தீரமாக போரிட வேண்டும் என ஆணையிட்டார் அவ்வாறே அனைவரும் அவுதாஸுக்கு வந்தனர் அவுதாஸ் என்பது ஹுனைன் அருகில் உள்ள ஹவாஜின் கிளையினர் வசிப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும் ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்ற ஊரின் அண்மையில் உள்ள பள்ளத்தாக்காகும் இங்கிருந்து அரபா வழியாக ஏறக்குறைய பத்து மைல் தொலைவில்தான் மக்கா இருக்கிறது எனவே ஹுனைன் வேறு அவுதாஸ் வேறு என்று பத்து மாரியில் எழுதப்பட்டிருக்கிறது போர் தளபதியின் முடிவுக்கு போர்க்கள நிபுணர் எதிர்ப்பு தெரிவித்தார் மக்கள் அவதாசை அடைந்தவுடன் தங்கள் தளபதியிடம் ஒன்று கூடினார்கள் அவர்களில் துறை தென்ற பெயருடைய போரில் நல்ல அனுபவம் உள்ள ஒருவன் இருந்தான் அவன் வாலிபத்தில் வலிமை மிக்க போர் வீரனாக விளங்கியவன் தற்போது போர் பற்றிய ஆலோசனை வழங்குவதற்காக இந்த படையோடு வந்திருந்தான் அவனுக்கு கண் பார்வை கொண்டு இருந்தது அவன் மக்களிடம் தற்போது எந்த பள்ளத்தாக்கிற்கு வந்திருக்கிறோம் என்று வினவினான் அவுதாஸ் பள்ளத்தாக்கிட்டு வந்துள்ளோம் என மக்கள் கூறினர் இது குதிரைகள் பறந்து போரிட ஏதுவான இடம் கரடு முரடான உயர்ந்த மலைப்பகுதியும் அல்ல மிகவும் மிருதுவான தாழ்ந்த தரைப்பகுதியும் அல்ல ஆகவே இது பொருத்தமான இடமே என்று அவன் சொன்னான் ஆயினும் நான் குழந்தைகளின் அழுகுரலையும் ஆடு மாடு கழுதை போன்றவற்றின் சப்தங்களையும் கேட்கிறேன் அவை ஏன் இங்கு வந்தன என்று கேட்டான் தளபதி மாளிகை முனும் ஆஃப்தான் போர் வீரர்கள் அனைவரும் தங்களது மனைவி மக்கள் கால்நடைகள் செல்வங்கள் அனைத்துடனும் போர்க்களம் வரும்படி கட்டளையிட்டிருந்தார் என்று மக்கள் தெரிவித்தனர் துரைத் மாளிகை வரவழைத்து ஏன் இவ்வாறு செய்தா என்று விளக்கம் கேட்டார் ஒவ்வொரு படை வீரன் பின்னணியிலும் இவர்கள் இருந்தால் தான் குடும்பத்தையும் பொருளையும் பாதுகாக்க தீவிரமாக போர் செய்வார்கள் என்றான் தளபதி மாலிக் அதுக்கு துரைத் சொன்னான் ஆட்டு இடையேனே அல்லாவின் மீது ஆணையாக ஒருவன் தோற்று புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தால் எதுதான் அவனை தடுத்து திரும்ப போர்க்களத்துக்கு கொண்டு வரும் சரி இதுபோல உனக்கு வெற்றி கிடைத்தால் அதில் ஒரு வீரனின் ஈட்டி மற்றும் வாளால் தான் கிடைக்க முடியும் உனக்கு தோல்வி ஏற்பட்டால் அதில் உன் குடும்பத்தினர் முன்னே இழிவடைவதாகும் உனது செல்வங்களை எல்லாம் இழந்து நிற்கதியாகி விடுவா என்று எச்சரித்து விட்டு சில குடும்பத்தினரையும் தலைவர்களையும் குறிப்பாக விசாரித்தார் அதன்பின் மாலிக்கிடம் ஹவாஸின் கிளையினர் குழந்தைகளை போர் மைதானத்தில் நேரடியாக பங்கு கொள்ள வைப்பது முறையான செயலல்ல பயன் தரத்தக்கதுமல்ல குடும்பங்களை பாதுகாப்பான உயரமான இடங்களில் இருக்கவை அதன்பின் குதிரை மீது அமர்ந்து மதம் மாறிய இந்த எதிரிகளிடம் போரிடு அதாவது முஸ்லிம்களோடு போரிடு உனக்கு வெற்றி கட்டினால் குடும்பத்தினர் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் நீ தோல்வியை தழுவினால் அது உன்னோடு முடிந்துவிடும் உனது குடும்பமும் பொருளும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படும் என்றார் ஆனால் துரைதுடைய இந்த ஆலோசனையை தளபதியான மாலிக் நிராகரித்து விட்டான் மேலும் நீ சொல்வது போல் அல்லாவின் மீது ஆணையாக ஒருபோதும் செய்ய முடியாது நீயும் கிழவனாகிவிட்டாய் உனது அறிவுக்கும் வயசாகிவிட்டது அல்லாவின் மீது ஆணையாக இந்த ஹவாஸின் கிளையினர் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த கூர்மையான வாளின் மீது வீழ்வேன் அது என் முதுகிலிருந்து வெளியேறட்டும் என்றான் துரைதுக்கு பேரும் புகழும் கிடைத்து விடுவதை வெறுத்ததன் காரணமாகவே அவன் இவ்வாறு சொன்னான் இதனை கேட்ட ஹவாஸின் சமூகத்தினர் நாம் உனக்கு கட்டுப்படுகின்றோம் கீழ்ப்படுகின்றோம் என்றனர் துறை கவலையுடன் இந்த நாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும் இதில் நான் கலந்து கொள்ளவும் இல்லை விலகி போகவும் இல்லை என்றான் மாலிக் முஸ்லிம்களின் பலத்தை அறிய ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் அவர்களோ முஸ்லிம்களின் நிலைமைகளை அறிந்து முகம் சிவந்து நரம்புகள் புடைக்க முகம் இருள் கப்ப திரும்பி வந்தனர் மாலிக் பதறிப்போய் உங்களுக்கு என்ன கேடு உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்றான் அல்லாவின் மீது ஆணையாக கருப்பும் வெண்மையும் கலந்த குதிரைகள் மீது வெண்மை நிற வீரர்களை கண்டோம் அதனை கண்டு எங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எங்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்றனர் நபி அவர்களின் உளவாளி எதிரிகள் புறப்பட்டுவிட்ட செய்தி நபி சுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு எட்டியது ஹதரத் அஸ்லமி ரலி அல்லாஹூ அன்ஹூ என்பவரிடம் நீ நீ எதிரிகளுடன் கலந்து அங்குள்ள நிலைமைகளை முழுவதுமாக அறிந்து வந்து என்னிடம் தெரிவிக்கவும் என்று நபி சுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறே அவரும் சென்று வந்தார் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கிய பயணம் ஹிஜ்ரி எட்டு ஷபால் மாதம் சனிக்கிழமை பிறை ஆறு நபி சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பனிரெண்டாயிரம் வீரர்களுடன் மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டார்கள் இதில் பத்தாயிரம் வீரர்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்கள் மீதம் இரண்டாயிரம் வீரர்கள் மக்காவாசிகள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மேலும் சௌஃபானி நிபுணு உமையாவிடமிருந்து நூறு கவச ஆடைகளை இரவலாக நபி சுல்லாஹ் அலி வசல்லம் எடுத்துக்கொண்டார்கள் மக்காவில் அத்தாபிமுனு உசைத் அலி அல்லாஹானு என்பவரை தனது பிரதிநிதியாக நியமித்தார்கள் மக்காவுக்குள் வந்து சரியாக பத்தொன்பதாவது நாள் நபி சுல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஹுனைனை நோக்கி புறப்படுகிறார்கள் அன்று மாலை குதிரை வீரர் ஒருவர் வந்து நான் மலை மீது ஏறி பார்த்தேன் அப்போது ஹவாஸின் கிளையினர் தங்களது குடும்பங்கள் செல்வங்களுடன் ஹுனைனில் குழுமி இருக்கிறார்கள் என்று கூறினார் இதனை செபியேற்ற நபி சுல்லாஹ் செல்லம் அவர்கள் இன்ஷா அல்லா நாளை அவை முஸ்லிம்களின் கனிமத்து பொருளாகிவிடும் என்று புன்னகை ததும்ப கூறினார்கள் அஹமதுல்லா இல்லாம் அனிரவு படையின் பாதுகாப்புக்கு அனசிபுனு அபு மர்சத் கனவி அலி அல்லா வன்மு அவர்களை ரசூலுல்லா சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் பொறுப்பாக்கினார்கள் சுனன் அபு பதிவாகியிருக்கிறது ஹுனைனை நோக்கிச் செல்லும் வழியில் முஸ்லிம்கள் பசுமையான மிகப்பெரிய இலந்தை மரம் ஒன்றை கண்டார்கள் அந்த மரத்தை தாத் அன் வாத் என்று அரபிகள் அழைத்தனர் அந்த காலத்தில் அதில் தங்களது வாட்களை தொங்க விடுவார்கள் அங்கு தங்கி பிராணிகளை பலியிடுவார்கள் தங்களின் சிலை வழிபாடுகளுக்கு அதை பாக்கியம் பொருந்திய ஒன்றாக கருதி வந்தார்கள் அந்த மரத்தை பார்த்தவுடன் படையில் இருந்த சிலர் அல்லாவின் தூதரே முஸ்ரீக்குகளுக்கு தாத் தன் வாத் இருப்பதைப் போன்று எங்களுக்கும் ஒரு தாத் தன் வாத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்றனர் நபி நபிசுல்லா அலிவஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் முகமதின் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசாவின் கூட்டத்தினர் கேட்டது போலல்லவா கேட்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினர் இதுதான் சென்று போனவர்களின் வழிமுறையாகும் உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறைகளையே நிச்சயமாக நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரித்தார்கள் முஸ்னத் அகமது ஜாமியுத் திருமதியில் பதிவாகியிருக்கிறது மற்றும் படையிலுள்ள சிலர் படையின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து இன்றைய தினம் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று கர்வமாக கூறினார்கள் சிலரின் இந்த கூற்று நபி சுல்லல்லா வலிவு அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது முஸ்லிம்கள் திடீரென தாக்கப்படுதல் இன்றைய தினம் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்ற சொல்லு அல்லாவுக்கு பிடிக்கவில்லை ஷவால் மாதம் பிறை பத்து செவ்வாய் மாலை புதனிரவு இஸ்லாமிய படை ஹுனையின் வந்தடைந்தது முஸ்லிம்களுக்கு முன்னதாகவே மாலிகி இப்னு ஆஃப் தனது படையுடன் அங்கு வந்து ஹுனைன் பள்ளத்தாக்கம் முழுவதும் நிறுத்தி வைத்துவிட்டான் மேலும் நன்கு அம்பறிவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை பதுங்கு குழிகளிலும் நெருக்கமான வளைவுகளிலும் முக்கிய நுழைவிடங்களிலும் பாதைகளின் ஓரங்களிலும் தங்க வைத்து விட்டான் முஸ்லீம்கள் தங்களுக்கு எதிரில் வந்தவுடன் முதலில் அம்புகளால் அவர்களை தாக்க வேண்டும் பின்பு அவர்கள் மீது பாய்ந்து நேருக்கு நேராக தாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அதிகாலை நேரத்தில் நபிசுல்லா செல்லம் அவர்கள் தங்களது படையை தயார் செய்து அவற்றுக்குரிய சிறிய பெரிய கொடிகளை வீரர்களுக்கு வழங்கினார்கள் அதிகாலையில் சற்று மங்களான நேரத்தில் முஸ்லீம்கள் ஹுனையின் பள்ளத்தாக்கினுள் நுழைய ஆரம்பித்தார்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பதை முஸ்லிம்கள் அறவே அறிந்திருக்கவில்லை திடீரென எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எறிந்தனர் பின்பு எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லிம்களை தாக்கினர் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்த்திராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாமல் அங்கும் அங்குமிங்குமாக ஓடினர் இது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த அபு சுஃபியான் இபுனு ஹர்ஃப் இந்த காட்சியை பார்த்து இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டு இருப்பார்கள் போல் தெரிகிறது என்றார் மேலும் ஜவலா இமுனு ஹம்பல் அல்லது ஹலதா இமுனு ஹம்பல் என்பவன் பாருங்கள் என்று சூனியம் பொய்யாகிவிட்டது என்று ஓலமிட்டான் நபீ சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் பள்ளத்தாக்கின் வலப்புறமாக ஒருங்கிக் கொண்டு மக்களே என்பக்கம் வாருங்கள் என்பக்கம் வாருங்கள் நான் அல்லாவின் தூதர் நான் தான் முகமது இம்னு அப்துல்லாஹ் என்று அழைத்தார்கள் இந்த இக்கட்டான நிலையில் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் வெகு குறைவானவர்களே நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்களுடன் இருந்தார்கள் இவர்கள் ஒன்பது நபர்கள் என இபுனு இசாக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகின்றார் இமாம் நவபீர் ரஹமத்துல்லாஹி அலகி பனிரெண்டு நபர்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் கீழ்கானும் மஹமது மற்றும் முஸ்தரக் ஹாத்திமில் இடம்பெற்றிருக்கும் இபனு மசூத் அலி அல்லாஹ் வானு அவர்களின் அறிவிப்பில் வந்திருக்கும் எண்ணிக்கையே சரியானது அப்துல்லாஹிபுனு மசூத் அலி அல்லாஹ் வானு அவர்கள் கூறுகின்றார்கள் ஹுனைன் போரிலே நானும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடன் இருந்தேன் நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை விட்டு மக்கள் ஓடிவிட்ட நிலையில் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளைச் சேர்ந்த எண்பது நபர்கள் மட்டும் நபி அவர்களுடன் உறுதியாக நின்றனர் புறமுதுகு காட்டி ஓடவில்லை மேலும் இபுனு ஓமர் அலி அல்லாஹானு அவர்கள் கூறுகின்றார்கள் ஹுனையின் சண்டையின் போது மக்கள் எல்லாம் புறமுது காட்டி ஓடிவிட்டனர் அன்றைய தினத்தில் இருக்குறைய நாங்கள் நூறு நபர்களுக்கு குறைவானவர்களே நபி சுல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடன் இருந்தோம் அந்த நேரத்தில் நபி சுல்லாஹு அலிவசல்லாம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது நானே நபியாவேன் அதில் எந்த பொய்யும் இல்லை நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன் என்று கூறிக்கொண்டே தங்களது கோவரு கழுதியை எதிரிகள் நோக்கி ஓட்டினார்கள் எனினும் நபி சொல்லலா அலைய் அவர்கள் விரைந்து முன்னேறி விடாமல் இருக்க அபு சுஃபியான் இபுனு ஹாரிஸ் அலி அல்லாஹ் ஹான்ஹு கோபொரு கழுதையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டார் அப்பாஸ் அலி அல்லாஹ் ஹான்ஹூ அதன் இருக்கையை பிடித்துக்கொண்டார் அதற்கு பின் நபி சொல்லலாஹ் அலைய் வல்லம் அவர்கள் கழுதையில் இருந்து கீழே இறங்கி அல்லாவே உனது உதவியை இறக்குவாயாக என்று துவா செய்தார்கள் முஸ்லிம்கள் களம் திரும்புதல் போர் உக்கிரமாகுதல் மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி நபி சுல்லா அலி அவர்கள் அப்பாஸை பணித்தார்கள் அவர் உரத்த குரலுடையவராக இருந்தார் இதை பற்றி அப்பாஸ் அலி அல்லாஹனு அவர்கள் கூறுகின்றார்கள் நான் மிக உயர்ந்த சப்தத்தில் ஐந அஸ்ஹாபு சமுரா மரத்தடி தோழர்கள் எங்கே என்று அழைத்தேன் எனது சப்தத்தை கேட்டவுடன் மாடு தனது கந்தை நோக்கி ஓடி வருவது போல தோழர்கள் ஓடி வந்தனர் எனது அழைப்புக்கு யாலப் பேக் யாலப் பேக் ஆஜராகிவிட்டோம் ஆஜராகிவிட்டோம் என்று பதிலளித்தார்கள் சிலர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தனது ஒட்டகத்தை திருப்ப முயன்று அது முடியாமல் போது அதிலிருந்து தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழே குதித்து சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தனர் இவ்வாறு புதிதாக நூறு நபர்கள் நபி சொல்லலாஹு செல்லம் அவர்களிடம் ஒன்று சேர்ந்தவுடன் எதிரியை நோக்கி முன்னேறிச் சென்றார்கள் பின்பு அன்சாரிகளை ஏ அன்சாரிகளே ஏ அன்சாரிகளே என்று கூவி அழைக்கப்பட்டது குறிப்பாக ஹாரிசி புனு ஹஸ்ரெஜ் கிளையினரை கூவி அழைக்கப்பட்டது இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக முஸ்லிம்களை அழைக்க எல்லோரும் மைதானத்தில் ஒன்று சேர்ந்து விட்டனர் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான சண்டை நிகழ்ந்தது நபி சுல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் இப்போதுதான் போர் சூடு பிடித்திருக்கிறது என்று கூறி பூமியிலிருந்து ஒரு ஒருபடி மண்ணை எடுத்து முகங்களெல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எதிரிகளை நோக்கி வீசி எறிந்தார்கள் அங்கிருந்த எதிரிகள் அனைவரின் கண்களிலும் அல்லாஹ் இந்த மண்ணை பரப்பிவிட்டான் எதிரிகளின் வேகம் தணிந்து போரில் பின்வாங்க ஆரம்பித்தனர் எதிரிகள் தோல்வி அடைகின்றனர் நபி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கைப்பிடி மண்ணை வீசிய சில நிமிடங்களிலேயே எதிரிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தனர் முஸ்லிம்களின் எதிர் தாக்குதலால் சகீப் கிளையினர்கள் மட்டும் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எதிரிகள் தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு போர் மைதானத்தில் இருந்து ஓட்டம் படித்தார்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் பொருட்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்த்தனர் முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை பற்றித்தான் அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான் பல போர்க்களங்களில் உங்கள் தொகை குறைவாயிருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் எனினும் ஹுனையின் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்தி கொண்டிருந்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை பூமி அவ்வளவு விசாலமாக இருந்தும் அது சமயம் அது உங்களுக்கு மிக நெருக்கமாகிவிட்டது அன்றி நீங்கள் புறங்காட்டி ஓடவும் தலைப்பட்டீர்கள் இதன் பின்னர் தாலா தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய அமைதியை அளித்து அருள் புரிந்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு படையையும் உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்து நிராகரிப்பவர்களை வேதனை செய்தான் இதுதான் நிராகரிப்பவர்களுக்குரிய கூலியாகும் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தைந்து இருபத்தாறாவது வசனங்களில் இதை பார்க்கலாம் எதிரிகளை விரட்டுதல் போரில் தோல்வி கண்ட எதிரிகள் பல பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள் ஒரு பிரிவினர் தாம் பகுதியை நோக்கி ஓடினர் மற்றும் ஒரு பிரிவினர் நக்லா என்ற ஊரை நோக்கி ஓடினர் மற்றும் ஒரு பிரிவினர் அவுதாஸை நோக்கி ஓடினர் இதைத் தொடர்ந்து நபி சுல்லாஹ் செல்லம் எதிரிகளை விரட்டி பிடிப்பதற்கு முதலில் அவுதாஸை நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அதற்கு அபு ஆமீர் அஷரி அலி அல்லாஹ் அவர்கள் தலைமையேற்றார் அங்கு இரண்டு தரப்பினருக்கும் இடையில் சிறு மோதல் ஏற்பட்டது அதிலும் எதிரிகள் தோல்வியடைந்து ஓடிவிட்டார்கள் இந்த மோதலில் தலைவராயிருந்த இருந்த அபு ஆமிர் அஷரி அல்லாஹ் வன்ஹூ கொல்லப்பட்டார் முஸ்லிம்களின் குதிரை வீரர்களின் ஒரு பிரிவினர் நக்லாவை நோக்கி ஓடிய முஷ்ரிக்குகளை விரட்டிச் சென்றார்கள் அவர்களுக்கிடையிலும் சிறு மோதல் ஏற்பட்டது இந்த சண்டையில் துரை இப்னு சிம்மாவை ரபியா இப்னு ருஃபாய் அலி அல்லா அவர்கள் கொண்டார்கள் இதேபோல தோற்ற பெரும்பாலான முஷ்ரிக்குகள் தாம் பகுதியை தான் ஓடினர் எனவே கனிமத்து பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்துவிட்டு தாம்பை நோக்கி நபி சொல்லலாஹு அலிவசல்லம் படையுடன் பயணமானார்கள் கனிமா பொருட்கள் இந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தன ஆறாயிரம் அடிமைகள் இருபத்தி நாலாயிரம் ஒட்டகங்கள் நாற்பதனாயிரத்துக்கும் அதிகமான ஆடுகள் நான்காயிரம் ஊக்கியா வெள்ளிகள் ஆகியவை கனிமத்தாக வெற்றி பொருளாக கிடைத்தன இது நபி சொல்லலாஹூ அலிவசல்லம் அவர்கள் இவற்றை ஒன்று சேர்த்து ஏஹரானா என்ற இடத்தில் வைத்து அதற்கு மசூதி புனு அம்ரு கிஃபாயை பாதுகாவலராக நியமித்தார்கள் தாயிப் சென்று திரும்பிய பிறகுதான் இவற்றை நபி சொல்லாஹு அலி அவர்கள் பங்கிட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் ஷீமா பின் ஹாரிஸ் அல் சாதியா என்ற பெண்ணும் இருந்தார் இவர் நபிசுல்லா அலி வஸ்லம் அவர்களின் பால்குடி சகோதரி ஆவார் இவரை நபி சொல்லலா அலி அவர்களிடம் அழைத்து வரப்பட்டது அந்த பெண்மணி நபி சொல்லா அலி அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் நபி சொல்லலா அலி ஓர் அடையாளத்தை கொண்டு அந்த பெண்மணி இன்னார்தான் என்பது என்பதை அறிந்து கொண்டார்கள் அவரை சங்கை செய்து தனது போர்வியை விரித்து அமர வைத்தார்கள் அவருக்கு உதவி செய்து அவரது கூட்டத்தார்களிடமே அனுப்பி வைத்தார்கள் அலமதுல்லா அல்லாமசல் சேதுனா முகமது நவீலும் வசல்லிம் பால்குடி சகோதரியை ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் எவ்வாறு கண்ணியப்படுத்தினார்கள் என்பது இங்கே புரிகிறது தாயிஃப் போர் இந்த போர் உண்மையில் ஹுனையின் போரின் ஒரு தொடர்ச்சியாகும் ஹவாசின் சக்கீப் கிளையினரில் தோல்வியடைந்த அதிகமானவர்கள் தங்களின் தளபதி மாலிகேபுனு அவுஸ் நஸ்ரீவுடன் தாம்பில் அடைக்கலம் புகுந்தார்கள் முதலில் ஆயிரம் வீரர்களுடன் ஹாலிதி முனு வழிதை நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் பின்பு நக்லா அல் ஜமானியா கார்னூல் மனாசில் லியா வழியாக தாம்புக்கு பயணமானார்கள் லியா என்ற இடத்தில் மாளிகை முனு அவுஃபுக்கு சொந்தமான பெரும் கோட்டை ஒன்று இருந்தது நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலிவாசல்லம் அவர்கள் அதை உடைக்கும்படி கட்டளையிட்டார்கள் தாம்பின் கோட்டையில் எதிரிகள் அடைக்கலம் புகுந்திருந்தனர் நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலி வசல்லம் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டார்கள் இந்த முற்றுகை பல நாட்கள் அதாவது நாற்பது நாட்களாக நீடித்தது என்று சஹி முஸ்லிமில் முஸ்லீமில் வரும் ஓர் அறிவிப்பில் தெரிய வருகிறது ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு மாற்றமாக சொல்கின்றார்கள் சிலர் இருபது நாட்கள் என்றும் சிலர் பத்துக்கும் மேற்பட்ட நாட்கள் என்றும் சிலர் பதினெட்டு நாட்கள் என்றும் சிலர் பதினைந்து நாட்கள் என்றும் கூறுகின்றார்கள் இந்த காலகட்டத்தில் இரு தரப்பிலிருந்தும் அம்பு ஈட்டி கற்கள் ஆகியவற்றால் தாக்குதல்கள் நடந்தன முதலில் எதிரிகளிடமிருந்து அம்புகளால் கடுமையான தாக்குதல் நடந்தது முஸ்லிம்கள் பலருக்கு இதில் பலத்த காயம் ஏற்பட்டது பனிரெண்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் இதனால் முஸ்லிம்கள் தங்களது முகாம்களை மாற்றி உயரமான இடத்துக்கு சென்றுவிட்டனர் அதாவது இன்று தாம்பின் பெரிய பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் தங்களது முகாம்களை அமைத்து கொண்டார்கள் நபி சுல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மிஞ்சனி கருவிகள் மூலமாக கற்களை எறிந்து கோட்டை சுவரில் பெரும் ஓட்டியை ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம்கள் மரப்பலகையால் செய்யப்பட்ட பீரங்கி போன்ற குழாய்களில் புகுந்து கொண்டு கோட்டை சுவரை நோக்கி நெருங்கினர் எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து முஸ்லிம்களை தாக்கினர் இதனால் மர இருந்து முஸ்லிம்கள் வெளியேறினர் அப்போது எதிரிகள் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எறிந்தனர் அதில் முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து எதிரிகளை பணியவைப்பதற்காக போர் தந்திரம் என்ற முறையில் மற்றொரு வழியையும் நபி சுல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் கையாண்டார்கள் அங்கிருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிட்டார்கள் முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தனர் இதை பார்த்த சக்கீஃப்களையினர் தூதனுப்பி அல்லாவுக்காகவும் உறவுக்காகவும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று வேண்டினார்கள் நபியவர்களும் அதை விட்டுவிட்டார்கள் யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்ந்து விடுவாரோ அவர் அடிமைப்படுத்தப்பட மாட்டார் என்று அறிவிக்கும்படி ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த அறிவிப்பை கேட்டு எதிரிகளில் இருந்து மூன்று வீரர்கள் சரணடைந்தார்கள் அதில் பிரசித்தி பெற்ற அபு பக்ராவும் ஒருவர் இவர் நீர் இறைக்கின்ற கப்பியின் மூலமாக உலண்டியின் மூலமாக கயிற்றிலே கீழே இறங்கி வந்தார் இதற்கு அரபியில் பக்கரா என்று சொல்லப்படும் இதனால் நபிசுல்லா அலிவசல்லம் அவர்கள் அவருக்கு அபு பக்ரா என்று புனை பெயரிட்டார்கள் வந்தவர்கள் அனைவரையும் உரிமையிட்டு விட்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவரையும் முஸ்லிம்களில் ஒருவர் பொறுப்பேற்கும்படி செய்தார்கள் இந்த சம்பவங்களைக் கண்ட எதிரிகள் மன சங்கடத்திற்கு உள்ளானார்கள் இவ்வாறு முற்றுகையின் காலம் நீண்டு கொண்டே சென்றது கோட்டையை வெல்லுவது சிரமமாக இருந்தது எதிரிகளின் அம்பு மற்றும் இரும்பு கொக்குகைகளுடைய தாக்குதலால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதமும் ஏற்பட்டது ஓர் ஆண்டுக்கு முற்றுகையை தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு கோட்டைவாசிகள் முழு தயாரிப்புகளோடு இருந்தார்கள் இதனால் நபி சொல்லலாஹ் அலிவாசல்ல அவர்கள் நௌஃபல் இப்னும் முவாபியாவிடம் ஆலோசனை செய்தார்கள் அவர் கூறிய கருத்தை பார்ப்போம் இவர்கள் இந்த கோட்டையில் உள்ளவர்கள் பொந்தில் உள்ள நாயைப் போன்றவர்கள் நீங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்று நிலையாக நின்றால் பிடித்து விடலாம் அதை விட்டுச் செல்வதால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது நௌஃபலின் இந்த ஆலோசனையை கேட்டு நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு செய்தார்கள் உமரை அழைத்து இன்ஷா அல்லா நாளை நாம் திரும்ப இருக்கிறோம் என்று மக்களுக்கு அறிவிக்கும்படி கூறினார்கள் கோட்டையை வெற்றி கொள்ளாமல் நாங்கள் எப்படி திரும்புவது என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள் இந்த பேச்சின் நபி சொல்லலா அலிவசல்லம் அவர்களின் காது கேட்டியவுடன் சரி நாளைக்கும் போரிடுங்கள் என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள் மக்கள் மறுநாள் போருக்கு சென்றபோது அவர்களுக்கு கடினமான காயங்கள் ஏற்பட்டன அன்று மாலையில் நாளை நாம் திரும்பி சென்று விடலாம் என்று ரசூல்ல்லா சல்லாஹ் அலிவசல்லம் அறிவிப்பு செய்தார்கள் மக்கள் அதை கேட்டு சந்தோஷமடைந்து புறப்படுவதற்கு தயாரானார்கள் இதை பார்த்து நபியவர்கள் அவர்கள் சல்லாஹ் செல்லம் சிரித்தார்கள் மக்கள் பயணமானவுடன் பின்வரும் துவாவை ஓதும்படி நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் திரும்புகிறோம் பாவ முயற்சி கோருகிறோம் இறைவணக்கம் செய்கின்றோம் எங்கள் இறைவனையே புகழ்கிறோம் சிலர் அல்லாவின் தூதரே இந்த சகீப் கிளைனருக்கு எதிராக பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் நபி சுல்லா அலிவசல்லம் அவர்கள் யா அல்லா சகீப் கிளைனருக்கு நேர்வழி காட்டுவாயாக அவர்களை என்னிடம் வரச் செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அலகதுல்லா ஜீரானாவில் கனிமத்தை பங்கு வைத்தல் தாம்பில் முற்றுகையை முடித்துக்கொண்டு கொண்டு நபி சுல்லா அலிவசல்லம் ஜீரானா திரும்பி அங்கு பத்து நாட்களுக்கு மேலாக தங்கியிருந்தார்கள் அங்கு கனிமத்தை பங்கிடவில்லை இவ்வாறு நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் தாமதப்படுத்தியதற்கு காரணம் ஹவாஸின் கிளையினர் மன்னிப்பு கோரி தங்களிடம் வந்தால் அவர்களது பொருட்களை திரும்ப கொடுத்து விடலாம் என்பதற்காகவே பத்து நாட்களுக்கு மேலாகியும் அவர்கள் திரும்ப வராததால் கனிமத்து பொருட்களை நபி சொல்லலாஹ் செல்லம் அவர்கள் பங்கிட்டார்கள் கோத்திரங்களின் தலைவர்களும் மக்காவின் முக்கிய பிரமுகர்களும் தங்களின் பங்கை மிக்க ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த இவர்களுக்கு கனிமத்து பொருட்களை முதலாவதாகவும் அதிகமாகவும் கொடுத்தார்கள் அபு சூஃபியானுக்கு நாற்பது ஊக்கியா வெள்ளியும் நூறு ஓட்டகங்களும் நபிசுல்லா அலிவாசல்லம் அவர்கள் வழங்கினார்கள் அவர் எனது மகன் யசீதுக்கு என்று கேட்டார் நபி சுல்லாஹ் அலிவசல்லம் யசீதுக்கும் அதே அளவு வழங்கினார்கள் பின்பு எனது மகன் மாவியாவுக்கு என்று கேட்டார் அவருக்கும் அதே அளவு வழங்கினார்கள் ஹக்கீம் இபுனு சாமுக்கு என்று கேட்டார் நூறு ஒட்டகங்கள் வழங்கினார்கள் பின்பு சௌஃபான் இபுனு உமையாவுக்கு மூன்று தடவை நூறு நூறாக முன்னூறு ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் இவ்வாறே பல குறைசி தலைவர்களுக்கும் ஏனைய கோத்திரத்தாரின் தலைவர்களுக்கும் நூறு நூறு ஒட்டகங்கள் நபி சொல்லலா செல்லம் அவர்கள் வழங்கினார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஐம்பது நாற்பது என வழங்கினார்கள் நபி சொல்லா அலிவாசல்லாம் அவர்களின் இந்த கொடைத்தன்மையை கண்ட மக்கள் முகம்மது வறுமையை கண்டு அஞ்சாமல் வாரி வழங்குகிறார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் கிராம அரபிகளும் இந்த செய்தியை கேட்டு பொருட்களை பெறுவதற்காக நபி சொல்லலா செல்லம் அவர்களிடம் வந்தார்கள் நபியவர்களை அவர்களை நிர்பந்தமாக தள்ளி சென்று ஒரு மரத்தில் சாய்த்தார்கள் அவர்களை போர்வையால் இறுக்கி அதில் எங்களுக்கும் கொடுங்கள் என்று விடாப்பிடியாக அந்த கிராமத்து அரபிகள் கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் மக்களே எனது போர்வையினிடம் கொடுத்து விடுங்கள் திஹாமா மாநிலத்தினுடைய மரங்களின் எண்ணிக்கை அளவு கால்நடைகள் இருந்தாலும் அதையும் உங்களுக்கே பங்கிட்டுக் கொடுத்து விடுவேன் பின்பு நான் கஞ்சனாகவோ கோழையாகவோ பொய்யனாகவோ இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அன்பான நபி நபீசுல்லாஹாஹாஹ் அலிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பிறகு தனது ஒட்டகத்திற்கு அருகில் சென்று அதன் திமிலில் இருந்து சில முடிகளை பிடுங்கி மக்களை நோக்கி உயர்த்தி காண்பித்து மக்களே அல்லாவின் மீது சத்தியமாக உங்களுடைய கனிமத்து பொருட்களிலிருந்து ஐந்தில் ஒன்றை தவிர அதிகமாக இந்த முடியின் அளவு கூட நான் எனக்காக வைத்துக் கொள்ளவில்லை நான் பெற்றுக்கொண்ட ஐந்தில் ஒன்றும் உங்களுக்கே திரும்பி வழக்க வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள் மற்ற கனிமத்து பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வரும்படி ஜெய்தி முனு சாபித்துக்கு நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் மக்கள் அனைவரும் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள் மீதம் இருந்த எல்லாம் நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் மக்களுக்கு பங்கிட்டார்கள் காலாட்படை வீரர்களுக்கு நான்கு ஒட்டகங்கள் அல்லது நாற்பது ஆடுகள் வழங்கப்பட்டன குதிரை வீரர்களுக்கு பனிரெண்டு ஒட்டகங்கள் அல்லது நூற்றி இருபது ஆடுகள் வழங்கப்பட்டன நபியவர்கள் மீது அன்சாரிகளின் வருத்தம் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய குறைசி தலைவர்களுக்கும் ஏனைய குறைச்சிகளுக்கும் நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் மிக அதிகமாக வாரி வழங்கினார்கள் ஆனால் இஸ்லாத்துக்காக நீண்ட காலம் தியாகம் செய்து வந்த தனது உற்ற தோழர்களுக்கு அந்த அளவு வழங்கவில்லை ஒரு பெரிய அரசியல் காரணத்தை முன்னிட்டு நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் பொதுவாக மக்கள் அந்த நுட்பத்தை விளங்கிக் கொள்ளாமல் பலவாறு பேசினார்கள் இதை பற்றி அபு ஜெயித் அல் குதிரை அலி வாயிலாக இபுனு இர்சாக் அஹமத்துல்லா எலகி அறிவிப்பதை நாம் பார்க்கலாம் அபு சயதுல் குத்ரி அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் குறைசிகளுக்கு ஏனைய அரபு கோத்திரங்களுக்கும் நபி சுல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்கள் கனிமத்தை வாரி வழங்கினார்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இதனால் அன்சாரிகளில் ஒரு குறிப்பிட்ட கிளையினர் வருத்தம் அடைந்து பலவாறாக பேசினார்கள் அவர்கள் சிலர் அல்லாவின் மீது சத்தியமாக நபி சொல்லாஹாஹ் அலைவசல்லம் அவர்கள் தனது கூட்டத்தினருக்கே வாரி வழங்குகின்றார்கள் என்று பேசினார்கள் சாதி முழு உபாதார் அலி அல்லாஹூ நபீ சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே அன்சாரிகளில் இந்த கூட்டத்தினர் உங்கள் மீது வருத்தமாக உள்ளார்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த கனிமத்து பொருட்களில் உங்கள் கூட்டத்தாருக்கும் ஏனைய கோத்திரத்தினருக்கும் வாரி வழங்கினீர்கள் ஆனால் அன்சாரிகளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை அதுதான் அவர்களின் வருத்தத்திற்கு காரணம் என்றார்கள் சாதி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நபி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் எனது கூட்டத்தாரில் ஒருவன் தானே என்று கூறினார் நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் உங்கள் கூட்டத்தார்களை இந்த தடாகத்திற்கு அருகில் ஒன்று சேருங்கள் என்று கூறினார்கள் சாதுர் அலி அல்லாஹ் அவர்கள் நபி சல்லாஹ் இருந்து வெளியேறி தனது கூட்டத்தாரிடம் சென்று அவர்களை அந்த தடாகத்துக்கு அருகில் ஒன்று சேர்த்தார் அங்கே சில முகாஜிர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு சாதூர் அலி அல்லாஹ் அவர்கள் அனுமதி வழங்கவே அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மேலும் சில முகாஜிர்கள் அங்கே வந்தனர் ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அனைவரும் ஒன்று சேர்ந்தவுடன் சாதர் அலி அல்லாஹானூ நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் சென்று அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டனர் வாருங்கள் என நபி அவர்களை அழைத்தார்கள் நபி சுல்லாஹ் அலிவசல்லாம் அங்கு வந்து அல்லாவை புகழ்ந்து விட்டு பேசினார்கள் அன்சாரி கூட்டத்தினரே உங்களை பற்றி எனக்கு எட்டிய செய்தி என்ன என் மீது நீங்கள் அடைந்துள்ளீர்களா நீங்கள் வழிகாட்டில் இருக்கும்போது நான் உங்களிடம் வரவில்லையா அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்த பின்பு நேர் வழி காட்டினான் நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக்கினான் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான் இவ்வாறு நபி சொல்லாஹ் அவர்கள் கூறி முடித்தார்கள் அல்லாவின் தூதரே ஆம் நீங்கள் கூறியது உண்மைதான் அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்கள் மீது பெரும் கருணையுடையவர்கள் பேருபகாரம் உள்ளவர்கள் என்று அன்சாரிகள் கூறினார்கள் அன்சாரிகளே நீங்கள் எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா என்று நபி சுல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் உங்களிடம் என்ன கூறுவது அனைத்து உபகாரமும் கிருபையும் அல்லாவுக்கும் அவனது தூதருக்குமே உரித்தானது என்று அன்சாரிகள் கூறினார்கள் அதுக்கு நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறியதாவது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் மீது சத்தியமாக பொய்ப்பிக்கப்பட்டவராக நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம் மக்களால் கைவிடப்பட்டவர்களாக எங்களிடம் வந்தீர்கள் நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்தோம் மக்களால் விரட்டப்பட்ட நிலையில் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் நீங்கள் சிரமத்துடன் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளித்தோம் என்று நீங்கள் பதில் கூறலாம் அப்படி நீங்கள் கூறினால் அது உண்மைதான் நாமும் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம் அன்சாரிகளே இந்த உலகின் அற்ப பொருள் கோபம் அடைந்தீர்கள் மக்களில் சிலர் பரிபூர்ண முஸ்லீம் ஆவதற்காக நான் அதை அவர்களுக்கு கொடுத்தேன் உங்களை உங்களது இஸ்லாமிய மார்க்கத்திடமே ஒப்படைத்து விட்டேன் உங்களது மார்க்க மார்க்கம் மிக உறுதிமிக்கது அன்சாரிகளே மக்களெல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்துச் செல்லும்போது நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அல்லாவின் தூதரை அழைத்துச் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லையா முகம்மதின் உயிர் அவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஹிஜரத் என்ற சிறப்பு மட்டும் இல்லையெனில் நான் அன்சாரிகளில் ஒருவனாகவே இருந்திருப்பேன் மக்களெல்லாம் ஒரு வழியில் சென்று அன்சாரிகள் மட்டும் வேறொரு வழியில் சென்றால் நான் அன்சாரிகளின் வழியில் தான் சென்றிருப்பேன் அல்லாஹ் அன்சாரிகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டுவாயாக என்று கூறி தங்களது உரையை முடித்தார்கள் கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரிகள் எல்லாம் தாடி நனையும் அளவுக்கு அழுதார்கள் அல்லாஹ்வின் தூதரே எங்களது பங்கை திருப்தி கொண்டோம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பங்கை பொருந்தி கொண்டோம் என்று கூறியவர்களாக கலைந்து சென்றார்கள் சகை உள் புகாரி இபுனு ஹிஷாமில் இருக்கிறது ஹவாஸின் குழுவினருடைய வருகை தொடர்பாக நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அபுதர்தார் அலி அல்லாஹுவலு அவர்கள் கூறுகின்றார்கள் மேலான ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் திருவுலமானார்கள் யார் காலையில் பத்து முறையும் மாலையில் பத்து முறையும் என் மீது செலவா சொல்கின்றாரோ கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுமஸ் அல்லா சைதுனா மஹமது நபி லும்மி வாலா அலிஹி வீ வசல்லிம்